வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு காரை நம்ம ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம் அது ரன்னிங்கில் இருக்கும் பொழுதே நம்ம ஹேண்ட் ப்ரேக்கை அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத இந்த வீடோல பார்க்க போகிறோம் கமெண்ட்டில் கூட நண்பர் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தார் நான் இப்போ தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அந்த சமயத்தில் சடனாக பிரேக் பிடிக்க வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா நான் ஹேண்ட் ப்ரேக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாமா இல்லை ஃபுட் ப்ரேக் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதுமானு கேட்டிருந்தாரு நான் அந்த கமெண்ட்க்கு அப்பவே நான் ரிப்ளை பண்ணிட்டேன் இருந்தாலும் அதனுடைய விளைவு கொஞ்சம் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால தான் நான் தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கிறேன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கார்களில் ஹேண்ட் பிரேக்குடைய கனெக்ஷன் எந்த வீல்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேக் வீல்ஸுக்கு தான் இருக்கும் ஃப்ரண்ட் வீல்ஸுக்கு இருக்காது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இப்போது ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கிறப்போ நம்ம சடனாக ஹேண்ட் பிரேக் போட்டோம்னா என்ன ஆகும்னா இப்போ பொதுவாகவே நீங்கள் இந்த ட்ரிஃப்ட்டு ட்ரிஃப்ட்டு ஸ்கிட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுவாங்க அதன் காரணம் என்னென்னா அப்படி ஹேண்ட் ப்ரேக் யூஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு ட்ரிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாதிரி தான் இப்போ நம்ம ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கிறப்போ நம்ம ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணிட்டோம்னா என்ன ஆகுனா பின்னால் ரெண்டு வீலும் லாக் ஆகிடும் ஆனால் முன்னால் வீல் வந்து ரன்னிங்கில் இருக்கும் அதுவும் மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னால வீல்ஸ் தான் இன்ஜினோட அந்த பவர் கனெக்ஷன் இருக்கும் அப்படி இருக்கிறப்போ பின்னால வீல் ரெண்டு லாக் ஆகிடுச்சுன்னா லைட்டாக நீங்கள் ஸ்டேரிங் திருப்பினா கூட கார் ஃபுல்லாக உங்களை அறியாமையே ட்ரிஃப்ட் ஆக ஆரம்பிச்சுணும் ஸ்கிட் ஆக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ஓவர் ஸ்பீடாக போய்ட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா கார் வந்து அப்செட் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது அதனால் மறந்தும் கூட நம்ம ஹேண்ட் பிரேக் வந்து ரன்னிங்கில் பயன்படுத்தக்கூடாது ஒன்று வந்து ஹேண்ட் பிரேக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறது அது அடுத்த விஷயம் அதை விட முக்கியமாக நமக்கே அது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆயிரும் அதனால் யாரும் ரன்னிங்கில் ஹேண்ட் பிரேக் எந்த காரணத்துக்குன்னு பயன்படுத்த வேண்டாம் அப்படி பயன்படுத்தினோம்னா இப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லோரும் ஹேண்ட் பிரேக்கை ரன்னிங்கில் பயன்படுத்துவதற்கு தவிர்த்துக்குங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கார்கள் பற்றின வீடியோ பார்க்கணுன்னா கார் ஜோன் சேனலில் மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கலாம் கேட்காம கூட இருக்கலாம் அதனால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி